அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 29/1/2023 சுபக்ருது வருடம் தை மாதம் 15 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:36 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். பொறுமையுடன் நீங்கள் கையாள்வது மிகவும் நல்லது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமநிலையுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள். தெய்வீக காரியங்கள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியையும் மன நிறைவையும் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் சில தவறுகளை செய்ய நேரிடலாம். பணி செய்யக்கூடிய முறையை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது வாழ்க்கை துணையாரின் விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக இல்லத்தில் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது. கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது. கண்களில் எரிச்சல், பல்வலி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். அவைகளை சாமர்த்தியமாக கையாள வேண்டும். வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பிறரிடம் நட்புணர்வுடன் பழக வேண்டும். சிறந்த பாடல்கள் கேட்பதன் மூலமாக சற்று ஆறுதல் பெற முடியும். பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக திறமையாக பணியாற்ற இயலாது. வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் லேசான மற்றும் கழிப்பான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது துணையை காயப்படுத்தக்கூடிய வகையில் கவனக்குறைவான வார்த்தைகளை பேச வேண்டாம். இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படலாம். செலவுகளை தாண்டி பாதுகாப்பாக சேமிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலான நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று அனைத்து விஷயங்களுக்கும் சுமூகமாக நடக்கும் வகையில் உங்களுக்கு சூழ்நிலை காணப்படலாம். விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மேன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அற்புதமான நாள். பணியை பொறுத்தவரை வளர்ச்சிக்கான சிறந்த வாய்ப்பை நீங்கள் இழக்க நேரிடலாம். திறமையுடன் பணியாற்ற உங்களது பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடத்தில் மேம்போக்காகவும் நீங்கள் சுமூகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். வலுவான அணுகுமுறை நல்லுறவை பாதிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை மோசமான நிதிநிலைமை காணப்படுகிறது. எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி, இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். கடகம் ராசி நண்பர்களே, எதிர்காலத்தில் சாதிப்பதற்கான பெரிய கனவொன்றை இன்று காண்பீர்கள். உங்களது இலக்கை நோக்கிய ஆற்றலை பயன்படுத்துவீர்கள். பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களது திறமையை பாராட்டுவார்கள். உங்களது செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பெருமையாக நினைப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றிய முடிவு எடுப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண விஷயத்தில் சுதந்திரமாகவும் திருப்தியுடனும் செயல்படுவீர்கள். உபயோகமான காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். மன உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் காணப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் துடிப்புள்ளவராக இயங்க மாட்டீர்கள். உங்களது செயல்களை விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை உங்களது உழைப்பிற்கான பலன் இன்று கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை வாழ்க்கை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்ற நாள். உங்களுடைய சமநிலையான மற்றும் சமயோஜித அணுகுமுறையே இதற்கு காரணமாக அமையலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு தாராளமானதாக காணப்படும். உடனடி மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக பணம் உங்களிடம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல தேக பலத்துடன் காணப்படுவீர்கள். கன்னி ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள்.
மன அழுத்தம் ஏற்படும். பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பணியை பொறுத்தவரை இன்று சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். நீங்கள் உங்களது பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள் காரணமாக தவறாக புரிந்து கொண்டு உங்களது துணையுடன் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படலாம். தியானம் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்க முடியும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பாராத சில நிகழ்வுகள் காரணமாக சற்று பதற்றமான நிலை காணப்படலாம். நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கக்கூடிய நிலை காணப்படும். பணியை பொறுத்தவரை இன்று வேலைகள் மற்றும் மழை போல குவிந்து காணப்படலாம். எனவே அதற்கு ஏற்றால் போல திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள். மனதை அமைதியாக வைத்திருங்கள். உங்களது துணையுடன் பேசும்போது அவரை புரிந்து கொண்டு நல்லுறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இறை வழிபாட்டின் மூலமாக அதிலிருந்து விடுபட முடியும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. உங்களது இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளை காண்பீர்கள். உங்களது பாதையில் வரக்கூடிய தடை கற்களை உடைத்து ஏறுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் மேம்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நிதிநிலைமை இருக்கும். சேமிப்பு மூலமாக பண வரவு கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் நல்ல தேக பலத்துடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று நடப்பவை யாவும் நன்மைக்கே இன்று எளிதாக எடுத்துக்கொண்டால் நற்பலன்கள் கிடைக்கும். புதிய மனிதர்களுடன் பழகுவதற்கும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் இன்றைய நாள் உகந்த நாள். உங்களை சுற்றியிருப்பவர்களிடம் நல்லுறவை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும். பணியை பொறுத்தவரை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செய்வீர்கள். உங்களுடைய இந்த மனப்பான்மை காரணமாக வேலையை குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுத்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று உங்களது வாழ்க்கை துணையிடத்தில் அமைதியாகவும் சகஜமாகவும் பழகுவீர்கள். அதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் மேம்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். நல்ல ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படும். வங்கி இருப்பு நல்ல முறையில் பராமரிக்கப்படும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது அசௌகரியங்களும் தேவையில்லாத மன வருத்தங்களும் மேலும் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக இன்று நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருப்பீர்கள். வேலை அதிகமாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக சமாளிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் ஏற்படலாம். நட்பான அணுகுமுறை தேவை. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது. பணப்பற்ற குறை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முந்தைய இரவின் தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தமும் அதன் விளைவாக தலைவலியும் காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, உங்களது குறிக்கோள்களை அடைய மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பயணங்களால் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. செழிப்பான எதிர்காலத்திற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை இன்று மலை போல் குவிந்து பணிகள் காணப்படலாம். அது உங்களுக்கு சுமை காரணமாக கவலையை ஏற்படுத்தலாம். திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதிற்குள் அலைமோதக்கூடிய கவலைகள் காரணமாக உங்களது துணையுடன் பேசும்போது பேச்சில் கடுமை காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது. வரவுடன் செலவும் சேர்ந்து வருவது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான சிந்தனைகள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவலையுடன் காணப்படுவீர்கள். மன அழுத்தமான சூழ்நிலைகளில் சமநிலையை இழந்து காணப்படுவீர்கள். மனதை அமைதியுடனும் லேசாகவும் வைத்திருக்க வெளியிடங்களுக்கு குடும்பத்துடன் செல்லுங்கள். பணியை பொறுத்தவரை உங்களது வேலையில் நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருப்பீர்கள். பணி நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள். துணையுடனான உங்களது பேச்சு இன்று பயனுள்ள பேச்சாக அமையும். நிதிநிலைமையை பொறுத்தவரை சில ஆரம்ப கட்ட போராட்டங்கள் மற்றும் தடைகளுக்கு பின் பணவரவு உண்டு. நீண்ட காலம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றான ஆரோக்கியமாக அமைகிறது. என்றாலும் குளுமையான பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.